அதற்கு கீழ்ப்படிந்து நடப்பதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனி கட்டளையாக சொல்கின்றான். எனவே எந்த ஒன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறத்திலிருந்து சரியான உறுதிமிக்க தொடரை கொண்டு நமக்கு கிடைத்து விட்டதோ அதை முழுமையாக நாம் நம்பியாக வேண்டும், அமல் செய்தாக வேண்டும். அதிலே நம்முடைய அறிவை புகுத்தி நம்முடைய அறிவுக்கு ஏற்ப அதிலே கருத்து மாற்றங்கள் செய்வதையோ அல்லது அதை மறுப்பதற்கோ நமக்கு அனுமதி கிடையாது. இதை நாம் கவனத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதே ஹதீஸில் அந்த உயர்ந்த தரஜாவிலே உள்ளவர்கள் அவர்களை எப்படி நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னார்கள், வானத்திலே மிக உயர்ந்த தரத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தை போன்று நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னார்கள் அல்லவா. இதை சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், அபூ பக்ரும் உமரும் அந்த உயர்ந்த தரஜாவிலே உள்ளவர்கள். அல்லாஹு அக்பர். அபூ பக்ரும் உமரும் அந்த சொர்க்கத்திலே அந்த உயர்ந்த தரஜாவிலே உள்ளவர்கள். இன்று பலரை பார்க்கிறோம் சஹாபாக்களுடைய விஷயத்திலே எவ்வளவு தரக்குறைவான வார்த்தைகளை பயன்படுத்துகின்றார்கள். உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி எழுதுகின்றார்கள், அவர்கள் மார்க்கத்திலே பிதஅத்துகளை செய்து விட்டார்கள் என்பதாக. அடுத்து எழுதுகின்றார்கள், பிதஅத்து செய்தவர்களெல்லாம் நரகத்திற்கு செல்லுவார்கள் என்பதாக. யா ரப்பல் ஆலமீன், யாரை பற்றி வாழ்க்கையில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்தை கொண்டு நற்செய்தி சொன்னார்களோ அவர்களை அனாச்சாரம் செய்தவர்கள் என்று இன்று நம்முடைய சமுதாயத்திலே ஒரு கூட்டம் பழி சுமத்துகிறது என்று சொன்னால் இவர்கள் மார்க்கத்திலே எதை விளங்கினார்கள் என்று யோசித்து பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜிற்கு சென்று வந்ததற்கு பிறகு சஹாபாக்களிடத்திலே பல விஷயங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதில் ஒரு செய்தியை சொல்கின்றார்கள், ஜிப்ரீல் என்னை அழைத்துச் சென்றார், மிக அழகிய ஒரு மாளிகையை பார்த்தேன். அந்த மாளிகையை பார்த்தவுடனே இது என்னுடைய மாளிகையாக இருக்க வேண்டுமே என்று நான் ஆசைப்பட்டேன். ஜிப்ரீலிடத்திலே கேட்டேன், ஜிப்ரீல் மன் லிமன் ஹாதல் கஸர், இந்த மாளிகை யாருக்கு சொந்தமானது? ஜிப்ரீல் சொன்னார்கள், லி ஃபதன் மின் குரைஷின், குரைஷி வாலிபருக்கு சேர்ந்தது என்பதாக. அப்போது நான் ஆசைப்பட்டேன், நானும் குரைஷியை சேர்ந்தவர்தானே, எனக்கு தான் உரியதாக இருக்கும் என்பதாக. மன் ஜாலிகல் ஃபதா, அந்த வாலிபர் யார் என்பதாக ஜிப்ரீல் இடத்தில் கேட்டேன். ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், உமர் இப்னுல் கத்தாப். அவர் யார்? உமர் இப்னுல் கத்தாப். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஃபஅரத்து அன் அத்குலஹா, அதிலே நுழைந்து பார்க்க வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன். கோபம் ரோஷம் எனக்கு நினைவுக்கு வந்தது, நான் நுழையாமல் வந்து விட்டேன். உமர் அழுகிறார்கள், அழுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே உங்கள் மீதா நான் கோபப்படுவேன், உங்கள் மீதா நான் ரோஷப்படுவேன் என்பதாக. அன்பிற்குரியவர்களே, இந்த பூமியிலே அவர்கள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொர்க்கம் உண்டு என்று வாக்களித்தார்கள். இந்த ஒரு கூட்டம் என்ன செய்கிறார்கள், மார்க்கத்தை சரியாக புரிந்து கொள்ளாமல் அந்த சஹாபாக்களை எல்லாம் வழிகட்டி விட்டார்கள், மார்க்கத்திலே புதுமைகளை ஏற்படுத்தி இந்த மார்க்கத்தை விட்டு விலகிவிட்டார்கள் என்று சொல்லி புதுமையான கருத்துக்களை எல்லாம் சொல்கின்றார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு நேர்வழி தருவானாக. நம்முடைய மார்க்க விஷயத்திலே நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்திலே ஒரு முக்கியமான விஷயத்தை நமக்கு நினைவூட்டுகின்றான். இந்த உயர்ந்த தரஜாக்கள் கிடைக்குமே சொர்க்கத்திலே, மிக உயர்ந்த இந்த தரஜாக்கள் யாருக்கு தெரியுமா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான், சூரத்துல் ஃபுர்கானுடைய 75வது வசனம், உலாஇக யுஜ்ஸவுனல் குர்ஃபத பிமா ஸபரு. சொர்க்கத்திலே உயர்ந்த தரஜாக்கள் கிடைக்க வேண்டுமா? அதற்கு உங்களிடத்திலே இருக்க வேண்டிய மிக முக்கியமான பண்பு ஸபர், பொறுமை இருக்க வேண்டும். பொறுமை என்றால் என்ன? இன்றைக்கு நாம் விளங்கி இருக்கக்கூடிய பொறுமை என்ன தெரியுமா? ஏதாவது ஒரு கஷ்டம் வந்தால் சரி சகிச்சுப்போம் போயிடுவோம். அன்பிற்குரியவர்களே, இது பொறுமையினுடைய வகைகளில் ஒன்றுதானே தவிர இது முழுமையான பொறுமை அல்ல. பொறுமை என்பது மிக விசாலமான அர்த்தத்தை உடையது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பொறுமையை பல வழிகளிலே நமக்கு வைத்திருக்கிறார். பொறுமையினுடைய முதல் வகை என்ன? அஸ்ஸப்ரு ஃபில் இபாதா, வணக்க வழிபாடுகளை செய்வதிலே பொறுமை இருக்க வேண்டும், நப்ஸை அடக்க வேண்டும். சிரமமாக இருக்கின்றது, கஷ்டமாக இருக்கிறது, இருந்தாலும் நம்மை அடக்கி அந்த சிரமத்தை தாங்கிக் கொண்டு வணக்க வழிபாடுகளை செய்வது. அதுபோன்று பாவம் நம் மனதிற்கு விருப்பமாக இருக்கிறது, ஆனால் மனதை தடுத்து பொறுமை காப்பது. அதுபோன்று சோதனைகள் நமக்கு மனதிற்கு கஷ்டமாக நம்முடைய மனதை சஞ்சலப்படுத்தக்கூடிய வகையில் அந்த சோதனைகள் அமைந்திருக்கின்றன, அந்த நேரத்தில் அல்லாஹ்விற்காக வேண்டி பொறுத்திருப்பது. இப்படி மூன்று வகையிலும் நம்மிடத்திலே பொறுமை இருக்க வேண்டும். ஒன்று வணக்க வழிபாடுகளில் அஸ்ஸபுரு ஃபில் இபாதத், இரண்டாவது அஸ்ஸபுரு அனில் மஆசி, பாவங்களை விட்டு பொறுமையாக இருப்பது, மூன்றாவது அஸ்ஸபுரு அல் மசாயிப், சோதனைகளில் பொறுமையாக இருப்பது. இப்போ இந்த மூன்று வகையான பொறுமைகள் யாரிடத்தில் இருக்குமோ இவர்கள்தான் சொர்க்கத்தினுடைய அந்த உயர்ந்த தரஜாக்களை அடைவார்கள்.
மேலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், அந்த உயர்ந்த தரஜாக்கள் அடையக்கூடியவர்களிலே மற்றொரு கூட்டத்தினர் அல்லாஹுடைய பாதையிலே தங்களுடைய உயிரை அர்ப்பணம் செய்தவர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்கள் இந்த உலகத்திலிருந்து ஷஹீதானதற்கு பிறகு அவர்களுக்கு நேரடியாக சொர்க்கத்தை கொடுத்து விடுவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், ஷஹீதுகள் அல்லாஹ்வுடைய பாதையிலே அவர்கள் கொல்லப்பட்டதற்கு பிறகு அவர்களுடைய உயிரை பச்சை பறவையிலே வைத்து சொர்க்கத்திலே திரிய வைத்து விடுவான். அவர்கள் சொர்க்கத்திலே திரிந்து கொண்டிருப்பார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களிடத்தில் கேட்பான், உங்களுக்கு என்ன வேண்டும், உங்களுக்கு என்ன வேண்டும், உங்களுக்கு என்ன வேண்டும், உங்களுக்கு என்ன வேண்டும். அவர்கள் சொல்வார்கள், யா அல்லாஹ், மக்கள் எல்லாம் சொர்க்கத்திற்கு நுழைவதற்கு முன்பதாகவே எங்களுக்கு சொர்க்கத்தை கொடுத்து விட்டாய், இனி எங்களுக்கு என்ன தேவை. இருந்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மீண்டும் 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 கேட்க கேட்க அவர்கள் கடைசியாக என்ன சொல்வார்கள் தெரியுமா, யா அல்லாஹ், மீண்டும் எங்களை உலகத்திற்கு அனுப்பு, எங்களுக்கு உயிரை கொடு, நாங்கள் உன்னுடைய பாதையிலே கொல்லப்பட வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இனி இவர்களுக்கு எந்த தேவையும் இல்லை என்று உறுதியானவுடனே அவர்களை சொர்க்கத்திலே திரியும்படி விட்டு விடுவான் ஷஹீதுகள். அடுத்து அவர்கள் சொல்கின்றார்கள், சொர்க்கத்தினுடைய அந்த உயர்ந்த தர்காவிலே உள்ளவர்கள் யார் தெரியுமா, கைம்பெண்கள், திருமணம் முடிப்பதற்கு வசதியற்றவர்கள் அல்லது விதவைகள், இவர்களுடைய திருமணத்திற்காக யார் முயற்சி செய்கின்றார்களோ, இவர்களுக்கு வாழ்க்கையிலே ஒரு நல்ல தரத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக யார் கஷ்டப்பட்டார்களோ, அதுபோன்று ஏழைகளை ஆதரிக்க வேண்டும், ஏழைகளுக்கு உதவ வேண்டும் என்று யார் முயற்சி செய்தார்களோ இவர்களும் அந்த உயர்ந்த தரத்திலே இருப்பார்கள். காரணம், இவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்தஸ்து என்ன, கல் முஜாஹிதி ஃபீ ஸபீலில்லாஹ் அஹ்ஸிபுஹு கால கல் காயிமி லா யஃத்ர் வ கத் ஸாயிமி லா இஃத்ர். யார் ஏழைகளுக்காக வேண்டி, அநாதிகளுக்காக வேண்டி, கைம்பெண்களுக்காக வேண்டி உதவிகள் செய்கிறாரோ அவருடைய நிலைமை என்ன, முஜாஹிதை போன்று. மேலும் இடைவிடாமல் தொழுது கொண்டிருக்கக்கூடியவரை போன்று, நோன்பை முறிக்காமல் தொடர்ந்து நோன்பு வைத்துக் கொண்டிருப்பவரை போன்று, அந்த அளவிற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உயர்ந்த தரஜாக்களை வழங்குகின்றான் ஏழை எளியவர்களுக்கு, உதவுபவர்களுக்கு. அடுத்த அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்திலே நதிகளை வைத்திருக்கின்றான். குர்ஆனிலே பல இடங்களிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும் பொழுது சொர்க்கத்திலே நதிகள் 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 என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறார். وكذلك قال اولئك لهم جنات عدن تجري من تحتهم الانهار. சொர்க்கத்துடைய நதிகள் இருக்கிறதே, நம்முடைய உலகத்துடைய நதிகளை போன்று கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை ஒரு வித்தியாசமாக படைத்திருப்பான். எப்படி, நான்கு நதிகளை அல்லாஹ் படைத்திருக்கிறான். குர்ஆனில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், சூரா முஹம்மதுனுடைய 15வது வசனத்திலே, மஸலுல் ஜன்னத்தில் லதி வுஇதல் முத்தகூன் ஃபீஹா அன்ஹாரும் மிம்மா, பசுமையான தூய்மையான தண்ணீருடைய நதிகள், கைரு ஆஸ், எப்போதுமே கெட்டு போகாது. நீங்க எவ்வளவு காலம்தான் குடித்து நீங்க உங்களுடைய டம்ளர்கள்ல உங்களுடைய கூஜாக்கள்ல நிரப்பி வச்சிருந்தாலும் சரி, அந்த தண்ணீர் நிறம் மாறாது, அந்த தண்ணீரிலே கலங்கள் ஏற்படாது, அவ்வளவு தூய்மையான தண்ணீர். வன்ஹாரும் மின் லபனின் லம் யதகையர் தஅமுஹு, ருசி மாறாத பாலுடைய நதிகள். அல்லாஹு அக்பர், யோசிச்சு பாரு, ஒரு நதியே பாலாக ஓடுகிறது என்று சொன்னால் எவ்வளவு பெரிய அல்லாஹுடைய அற்புடைய அல்லாஹுடைய ஆட்சி, எவ்வளவு பெரிய ஆட்சி. وانهار من خمر لذة للشاربين, குடிப்பவர்களுக்கு மிகவும் சுவை தரக்கூடிய மதுவுடைய ஆறுகள். وانهار من عسل مصفى, தூய்மையான தேனுடைய ஆறுகள், அசுத்தமற்ற தூய்மையான தேனுடைய ஆறுகள். இப்படி நான்கு விதமான ஆறுகள் சொர்க்கவாசிகளை சுற்றி ஓடிக்கொண்டே இருக்கும். அவர்களுடைய கூடாரங்களை சுற்றி, அவர்களுடைய வீடுகளை சுற்றி, அவர்களுடைய அந்த தோட்டங்களை சுற்றி ஓடிக்கொண்டே இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ஏற்பாடு எப்படி என்று சொன்னால், யுஃபஜ்ஜிரூனஹா தஃப்ஜீரா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து தஹ்ரிலே குறிப்பிடுகின்றான், இந்த நதிகளுடைய அமைப்பு எப்படி ஏற்பட்டிருக்கு, எப்படி அமைக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னால், இந்த சொர்க்கவாசி எந்த பக்கமாக ஓட வேண்டும் என்று நினைக்கிறாரோ அந்த பக்கமாக அது ஓட ஆரம்பித்துவிடும். இவருக்கு அருகிலே எந்த பக்கமாக இவர் அந்த எந்த நதியை பார்த்து ஆசைப்படுகிறாரோ அந்த நதி அவருக்கு அருகிலே ஓட ஆரம்பித்து விடும். மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு பெரிய ஒரு ரிமோட் கண்ட்ரோலுடைய உலகத்தை அங்கே வைத்திருக்கிறான் என்று சொன்னால், நீங்கள் எந்த நதியிலிருந்து குடிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களோ, உங்களை சுற்றி ஆயிரக்கணக்கான வேலைக்காரங்க இருப்பாங்க. யார் அவர்கள், அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே அவர்களை சொல்கின்றார், யதூஃபு அலைஹிம் வில்தானும் முஹல்லதூன், மிக அழகிய உருவமுடைய சிறுவர்கள். எப்படி, கஅன்னஹு